வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டன்லியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எஸ்குலஸ் ஹிப்போ கேஸ்டனம் அப்படின்ற மெடிசினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ஹோமியோபதிக் மெடிசின். ஸோ இந்த மெடிசின், இந்த எஸ்குலஸ் மெடிசினில் என்ன பெனிஃபிட் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். யூஸ்வலாக இந்த பைல்ஸும் வெரிக்கோஸ் வேணும் நம்ம மோஸ்ட்லி ரொம்ப அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த வெரிக்கோஸ் வெயினை பொறுத்த மட்டில் ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, நாளடைவில் அந்த வெரிக்கோஸ் வெயின் பிரச்சனை நாளடைவில் அந்த கால் வீக்கம் போட்டு குரோனிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சின்ற நிலைமைக்கு இழுத்துட்டு போகும். ஸோ அது வந்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலையை வந்து நமக்கு ஏற்படுத்தும். அப்போ அந்த குரோனிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சிக்கும் இந்த பைல்ஸ் பிரச்சனைக்கும் நல்ல விதத்தில் இந்த மெடிசின் சிறப்பான ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதில் இருக்கிற செட்டன் ஆல்கலாய்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுது, யூஸ்வலாக இந்த பைல்ஸும் வெரிக்கோஸ் வேணும் என்ன அப்படின்றத நான் ஷார்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நார்மலாக வந்து நம்ம ஹார்ட்லேருந்து பிளட்டு வந்து எல்லா உறுப்புகளுக்குமே போகும், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ எது வழியாக போகும்னா, மோஸ்ட்லி இந்த ஆர்ட்ரிஸ், ரத்த குழாய்கள் வழியாக தான் வந்து போகும். ஸோ அந்த போகிற ரத்தம் அங்கேயே போய் அப்படியே இருக்க முடியாது இல்லையா, அதை திரும்ப வரணும். திரும்ப வந்தால் தான் திரும்ப திரும்ப அந்த செய்கை நடந்துகிட்டு இருக்கும். ஸோ திரும்ப வர்றது இரத்த நாளங்கள் வழியாக. இரத்த நாளங்கள்ன்றது வெயின். ஸோ இரத்த குழாயின்றது ஆர்ட்ரி. அப்போ இந்த இரத்த திரும்ப வர வேண்டிய இந்த இரத்த நாளங்கள், ஸோ இப்போ காலுக்கு பிளட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே கீழேருந்து மேல் நோக்கி திரும்ப வரணும் அப்படி தானே. ஸோ அப்போ மேலேருந்து கீழே ஒரு பொருள், கிராவிட்டி, நமக்கு கிராவிட்டி எல்லாருக்குமே தெரியும். ஸோ கிராவிட்டின்னா, ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு பாலை கீழே போட்டோம்னா அது ஈஸியாக போயிடும், பட் அங்கே கீழேருந்து மேலே வர்றதுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வேணும். அதேமாதிரி தான் கீழேருந்து வர்ற பிளட்டு மேலே வரணும்னா இந்த வெயினுக்கு உள்ளாடி வால்வ்ஸ் இருக்கும். ஸோ அந்த வெயின் வால்வ்ஸ் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆனால் தான் அந்த பிளட் இப்படி பம்ப் ஆகி இப்படி இந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மேலே வரும், அப்படி திரும்ப கீழே போகும் மேலே வரும். ஸோ இங்கே இந்த வெரிக்கோஸ் வெயின் பிரச்சனை இருக்கிற நபர்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த வெயின் திரும்ப இந்த வால்வு ப்ராப்ளத்தினால திரும்ப பிளட்டு வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ இப்படி இருக்க இருக்க கால் அங்கங்கே வந்து பச்சை நரம்பு சுருள் தெரியும். இதுதான் வெரிக்கோஸ் வெயினோட ஆரம்பம். இது நாளடைவில் அப்படியே போகும்போது அது பெரிய அளவில் கால் நீர் போட்டு வீக்கம் போட்டு கால் வந்து ரொம்ப ரெண்டு பேரோட கால் மாதிரி ஒரு கால் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த கட்டம்னு பார்க்கும்போது வீனஸ் அல்சர் உருவாக்கும், புண்ணு வந்து உருவாகும். ஸோ இந்த குரோனிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சின்னு இருந்தான், கால் வந்து தூக்கம் எழும்பும் போது கால் பரவாயில்லாமல் இருக்கும், ரெண்டு அடி எடுத்து வச்சு நடக்கும்போது அந்த வேலைகளை செய்யும்போது கால் வந்து பெரிய அளவில் நீர் போட்டு நாலு கால் இருக்க மாதிரி கால் வந்து நீர் போட்டுரும். ஸோ யூஸ்வலாக இதுதான் இந்த வெரிக்கோஸ் வெயின் பிரச்சனை. யூஸ்வலாக அதோட அடுத்த கட்டம் தான் வீனஸ் அல்சரும் இந்த குரோனிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வெரிக்கோஸ் வெயின் பற்றி. கிட்டத்தட்ட இதே சேம் தான் இந்த பைல்ஸ் பிரச்சனையும். இந்த மூலம் நமக்கு மலம் கழிக்கிற இடங்களில் இருக்கிற இந்த இரத்த குழாய்கள் வீக்கம் போடுவதால் தான் அந்த பைல்ஸ் பிரச்சனை வருது. காலில், குறிப்பாக காலில் தான் அந்த வெரிக்கோஸ் வெயின் பிரச்சனை வரும். ஸோ மூலம் ஏரியாவில் தான் வந்து இந்த நமக்கு இந்த பைல்ஸ் பிரச்சனை வரும். ஸோ அதுக்கு தான் மூலம்னு பேர் போட்டிருக்காங்க. இன்னொன்று வெரிக்கோசை, நமக்கு வெரிக்கோசீல்னு இன்னொரு கண்டிஷனும் இருக்குது. அது ஆண்களுக்கு குறிப்பாக ஸ்க்ரோட்டத்துக்கு உள்ளாடி வரும். ஸோ ஆண்களோட அந்த விதைப்பைக்க உள்ளாடி இருக்கிற நரம்பு சுருள்கள் சுருண்டு இந்த ஸ்க்ரோட்டத்துக்குள்ளாடி வரும். இந்த மூணு பிரச்சனைக்குமே இந்த மெடிசின் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஆனால் குறிப்பாக ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணுறது வந்து நமக்கு இந்த வெரிக்கோஸ் வெயின், குரோனிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி தான். ஸோ இன்னொன்று, இந்த நோய் வந்து இன்டர்லிங்க்டு நோய். ஒன்று இருந்தால் இன்னொன்று வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அந்த நபர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சி லேடிஸுக்கும் இது அதே அளவில் வந்து வரும் அப்படின்றதும், பெரும்பாலான நேரங்களில் வருது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ இதில் அப்படி இந்த குரோனிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, இந்த பைல்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னதான ஆக்டிவ் ஆல்கலைட்ஸ் இருக்குன்னு பார்த்தா, எஸ்ஸின் அப்படின்ற ஒரு ஆக்டிவ் ஆல்கலைட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதோட பார்க்கும்போது கியூர்சிட்டின், ப்ரோ அந்தோசைனைட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் அதில் இருக்கிற ஆல்கலாய்ட்ஸ், இதுதான் மருத்துவ தன்மைகளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆல்கலாய்ட்ஸு. ஸோ யூஸ்வலாக நம்ம அமெரிக்காவில் மட்டுமே 6-7 மில்லியன் மக்கள் வந்து இந்த வெரிக்கோஸ் வெயின் பிரச்சனைக்கு உள்ளாகி இந்த குரோனிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சினால் கால் வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படின்றது சில ரிசர்ச் சொல்லுது. ஸோ இப்படி ஆகும்போது
யூஸ்வலாக வந்து ரெண்டு மெத்தட்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்வாங்க. சர்ஜரி பண்ணாலும் நிரந்தரம் கிடையாது, திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்னொன்று கம்ப்ரெஷன் தெரபி, ஒரு சாக்ஸ் மாதிரி ஒன்று கால் ஃபுல்லாக போடுவாங்க. ஸோ அதுவும் நிரந்தரம் கிடையாது. ஸோ அதுவும் போடும்போது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். அது வந்து வேர்த்து அதுக்குள்ளாடி புண்ணாகிறதுக்கு பேஷண்ட்ஸும் நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயந்தான் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இந்த மெடிசின்ஸை வந்து ரெகுலராக எடுக்கும்போது இது வந்து நல்ல சிறப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுது. 85% அபோவ் பீப்புள்ஸ் வந்து நல்லா ரிப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த மெடிசன் எடுத்த பிறகு எனக்கு கம்ப்ளீட்லி வந்து எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது, இந்த வீக்கம் போடுறதெல்லாம் குறைஞ்சிருக்குன்னு மோஸ்ட்லி வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுனால இந்த மெடிசன் ரொம்பவே இந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த வெயின்ஸுக்கோட வால்ஸ் வந்து திரும்ப வந்து ஹெல்ப் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வாசோ ப்ரொடெக்டிவ் ஆக்ஷன் வந்து இதில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மெடிசன் நல்லா சப்போர்ட் பண்ணுது. அதோட நமக்கு இந்த ஹெமரோயிட்ஸுக்கும் இந்த ரெக்டல் வெயின்ஸும் வந்து ஸ்ட்ரிங் பண்ணி, ஸோ இந்த அல்சர்ஸ் அதில் ஃபார்ம் ஆகாமல், ஸோ பிளட் அக்குமுலேஷன் ஆகிறதையும் குறைச்சி, இதுக்கும் பைல்ஸ் பிரச்சனைக்கும் இந்த எஸ்குலஸ் மெடிசன் நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதோட வந்து இந்த வெரிக்கோசீல் பிரச்சனைக்கும், இந்த நான் ஏற்கனவே சொல்லலை, வெரிக்கோஸ் வெரிக்கோசீல் இந்த ஸ்க்ரோட்டத்துக்கு உள்ளாடி, அதன் விதைப்பைக்கு உள்ளாடி வர்ற இந்த வீக்கத்துக்கும் இந்த மெடிசன் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்படி இந்த ட்ரிபிள் ஆங்கிள் வந்து ட்ரிபிள் சைடும் இந்த மெடிசன் வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால, ஸோ யூஸ்வலாக இந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனைக்கு, சாரி நரம்புன்றது இல்லை, ஸோ இரத்த நாளம். ஸோ யூஸ்வலாக வந்து வெயினை பலரும் வந்து நரம்பு நரம்பு அப்படின்னு சொல்கிறதுனாலே நமக்கு அது காமனாக வருது, பட் அது இல்லை. ஸோ இரத்த இந்த நாளங்களில் வர்ற பிரச்சனைகளுக்கு நல்ல விதத்தில் இந்த எஸ்குலஸ் மெடிசன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அண்ட் கன்சல்டேஷன் தேவைன்னா, ஸோ டெஃபினட்டாக வந்து என்னை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் மூலம் என்ன வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மற்றும் ஒரு பல தகவல் மூலம் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தட் பை ஃப்ரம் டாக்டர் லியோ.